ஓம் சாந்தி. 8/1/2024 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் இருந்து எப்போதும் புன்சிரிப்புடன் இருங்கள். நினைவில் இருப்பவர்கள் மிகவும் ரமணீகரமாக மற்றும் இனிமையாக இருப்பார்கள். குஷியில் இருந்து கொண்டு சேவை செய்வார்கள். இன்றைய முரளியில் கொடுக்கப்பட்ட கேள்வி: ஞானத்தின் போதையும் கூட கூடவே எத்தகைய சோதனை செய்வது மிகவும் அவசியமாகும்? ஞானத்தின் போதையும் இருக்கணும், கூடவே எத்தகைய விஷயத்தின் மீது சோதனை செய்வது மிகவும் அவசியமாகும்? பதில்: ஞானத்தின் போதை இருக்கிறது, ஆனால் எந்த அளவிற்கு ஆத்மாபிமானியாகியுள்ளோம் என்பதை சோதியுங்கள். ஞானம் என்னவோ மிகவும் சகஜமானதுதான், ஆனால் நினைவில் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. இல்லற விஷயங்களில் பற்றற்றவராகி இருக்க வேண்டும். மாயா எனும் எலியானது உள்ளுக்குள்ளேயே கடித்து கொண்டிருப்பதே தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. பாபாவுடன் என்னுடைய உள்ளபூர்வமான அன்பு ஆழமானதாக இருக்கிறதா? எவ்வளவு நேரம் நாம் நினைவில் இருக்கிறோம் என்று தன்னுடைய நாடியை தானே பார்த்தபடியே இருங்கள். பாடல்: ஜோதியில் விட்டில் பூச்சி ஏன் எரிந்து போகவில்லை? ஓம் சாந்தி. பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு, ஆரம்பத்தில் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. இறைவன் கிடைத்து விட்டார், ராஜ்யத்தின் ஆழ்த்து கிடைத்து விட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்துர்புஜ விஷ்ணுவினுடைய காட்சி கிடைத்தது. துவாரகையின் அரசன் ஆக போகிறேன் என்று, அதாவது இந்த பிரம்ம பாபா புரிந்து கொண்டார். பகவான் கிடைத்து விட்டார், ராஜ்யத்திற்கான ஆஸ்தி கிடைத்து விட்டது, சத்துர்புஜ விஷ்ணுவினுடைய காட்சி கிடைத்தது, துவாரகையினுடைய கிருஷ்ணராக, அதாவது அரசனாக போகிறோம் என்று இவர் புரிந்து கொண்டார். அப்படி போதை ஏறிக்கொண்டிருந்தது. இப்போது அழியக்கூடிய பணத்தை என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்தார். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட குஷி இருக்க வேண்டும். நமக்கு பாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார், ஆனால் குழந்தைகள் இவ்வளவு முயற்சி கூட செய்வதில்லை. போக போக விழுந்து விடுகிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் பாபாவை அழைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பாபாவை நினைவு செய்வதில்லை. பாபா, நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், உங்களுடைய நினைவினுடைய போதையில் இருக்கிறோம் என்று பாபாவிற்கு கடிதம் வர வேண்டும். பலர் ஒருபோதும் நினைவே செய்வதில்லை. நினைவின் யாத்திரையின் மூலம்தான் அளவு கடந்த குஷி இருக்கும். குஷியினுடைய போதை ஏறும். சொற்பொழிவாற்றுபவர்கள் ஆத்மாவின் ஞானத்தை மிகவும் போதையுடன் கொடுக்க வேண்டும். பிறகு பரமாத்மா என்று யாரை குறிப்பிடுகிறோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார், யாரிடமாவது கோபம் கொள்வது என்றால் சட்டத்தை கையில் எடுப்பது போலாகும். பாபா எவ்வளவு இனிமையானவர்! குழந்தைகள், ஏதாவது காரியத்தில் மறுப்பு தெரிவித்தால் கிருஷ்ணர் ஆக மாட்டீர்கள். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அதனால் ஆத்மாவினுடைய இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்கிறப்ப ரொம்ப போதையோடு மகிழ்ச்சியோடு இருந்து சொல்லணும். அதன் பிறகு கடவுள் பரமாத்மா எனக்கூடியவர் யார் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. சட்டத்தை எங்கேயாவது கையில் எடுப்பது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அபிமானத்தினுடைய அடையாளம். நிச்சயமாக அங்கே கோபம் வருது. அங்கே தான் கையில் சட்டத்தை எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறாரு. அப்போ சொல்லிட்டாரு, எங்கேயாவது காரியத்தில் பாபா சொல்கிறத நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா கிருஷ்ணராக மாட்டீர்கள்.
நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தனது மூட்டை முடிச்சுகளை மாற்றம் செய்து மிகவும் குஷி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். பழசெல்லாத்தையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த பழைய உடல், மனம், செல்வம் இவை அனைத்தையும் இந்த நேரத்தில் பாபா அனைத்தும் உனது சொல்லி நீங்கள் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மம்மா பாபாவை போன்று சிம்மாசனதாரியாக வேண்டும். விடா முயற்சியுடன் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது, யார் மீதான பயத்தினாலும் படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. நினைவின் மூலம் தமது கர்ம பந்தனங்களை லேசாக்கி கொள்ள வேண்டும். ஒருபோதும் கோபத்தில் வந்து சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. எந்த சேவைக்கும் மறுப்பு சொல்லக்கூடாது. இன்றைய அழகான வரதானம், ராயல் மற்றும் எளிமை. ராயல் மற்றும் எளிமை இந்த இரண்டின் சமநிலையில் இருந்து காரியங்கள் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவராகுக. சமஸ்காரத்தை ராயலாகவும் எளிமையாகவும் ஆக்கிக்கணும். இது ரெண்டினுடைய சமநிலையில் இருந்து நீங்கள் காரியங்கள் செய்யணும். எளிமைங்கிறப்ப ஒரேடியாக ரொம்ப சாதாரணமானது இல்லை, அதில் ராயல்ட்டி இருக்கணும். அப்படி இருந்த காரியங்கள் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவராகுக. விளக்கம், எப்படி பிரம்மா பாபா சாதாரண நிலையில் இருந்தார்? மிகவும் உயர்ந்ததாகவும் மிகவும் கீழாகவும் இல்லை. பிராமணர்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை இருக்கக்கூடிய விதிமுறை முற்றிலும் சாதாரணமானதாகவும் வேண்டாம், முற்றிலும் ஆடம்பரமாகவும் வேண்டாம். இடைப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் ராயல் மற்றும் எளிமை அப்படிங்கிறார். இப்பொழுதும் நிறைய சாதனங்கள் இருக்கின்றன. சாதனங்களை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எந்த காரியத்திலும் இடைப்பட்ட நிலையில் இருங்கள். எல்லாத்திலும் இந்த நேரத்தில் எல்லோருக்குமே என்னென்ன சேவைக்கான சாதனங்கள் வேணுமோ அனைத்தையும் பாபா கொடுத்துருக்காரு. அந்த சாதனங்கள் இருந்தாலும் கூட எந்த காரியத்திலும் இடைப்பட்ட நிலையில் இருங்கள். இங்கு ராஜாக்களின் பகட்டு இருக்கிறது என்று யாருமே சொல்லிவிடக்கூடாது. எந்த அளவிற்கு எளிமையோ அந்த அளவிற்கு ராயல், இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடை உடை பாவனையை பார்த்து இது இவங்க வந்து ராஜாக்கள் போல வாழ்ந்துட்டுருக்காங்க, ராஜாக்கள் போல இருக்காங்க அப்படி யாருமே சொல்லக்கூடாது. எந்த அளவிற்கு எளிமையோ அந்த அளவிற்கு ராயல், இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஸ்லோகன், மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள் மற்றும் நினைவில் வையுங்கள். நாம் என்ன செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். பிறரை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள். மற்றும் இந்த விஷயத்தை புத்தியில் வச்சுக்கோங்க, எத்தகைய கர்மம் நான் செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர் செய்வார்கள். இன்றைய அவ்யக்த பரிஷ்டா மனநிலையை அனுபவம் செய்வதற்கான மகா வாக்கியம், இப்பொழுது உங்களுடைய அனைத்து செயல்களும் சிரேஷ்ட எண்ணங்கள் மூலம் சைகைகள் மூலம் நடக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உயர்வான எண்ணங்கள் மூலம் சைகைகள் மூலம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட லைட் சுரூபத்தில் இருந்தால் வீணான எண்ணங்கள், வீணான நேரங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். எது நடைபெற வேண்டுமோ அந்த எண்ணங்கள் தான் உருவாகும். எப்போ நீங்கள் லேசாக போகிறீங்களோ, எப்போ வீணான எண்ணங்கள் இல்லாத நிலையோ, அப்போ உங்கள் மனதில் வரக்கூடிய எண்ணம் எது உங்களுக்கு தேவையோ அத்தகைய எண்ணங்கள் தான் உருவாகும்.
மேலும் யார் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய புத்தியிலும் கூட இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழும். எந்த மாதிரியான எண்ணங்கள் எத்தகைய ஒரு காரியத்திற்கு உருவாகணுமோ அந்த எண்ணங்கள் தான் எழும். கூடவே யார் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய புத்தியிலும் கூட இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழும். அப்போதுதான் இந்த சாக்கார வதனம் சூக்ஷ்ம வதனம் ஆகிவிடும். ஆக முக்கியமான விஷயத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விதமான செயல்களும் உயர்வான எண்ணத்தின் மூலமாக செய்கைகள் மூலமாக நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்கள் ஸ்தித்தியை சொரூபத்தை லைட்டாக லேசானதாக ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ என்னாகுது, வீணான எண்ணங்கள் வீணான நேரம் அனைத்து முடிந்துவிடும். எது நடைபெற வேண்டுமோ அந்த எண்ணங்கள் தான் உருவாகும். நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கணுமோ அந்த எண்ணங்கள் தான் மனதில் உருவாகுது. ரெண்டாவது, யார் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய புத்தியிலும் கூட இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ அந்த மாதிரி எல்லோருமே செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இல்லை சாக்கார வத்தனம் சூக்ஷ்ம வத்தனத்தை போன்று ஆகிவிடும். ஏன்னா எண்ணங்கள் மூலமாக தூண்டுதல் மூலமாக காரியங்கள் நடக்கும் பொழுது. அச்சா, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.